புதிதாய் புத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி இறை அருளும் நவக்கிரக துணையும் இருந்தால் சாமானியரும் சரித்திரம் படைக்க முடியும் என்பதை ஆணித்தனமாய் பதிவு செய்வதற்காகவே இங்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜியின் நிறுவனர் மற்றும் ஐந்து தலைமுறை தாந்திரிக ஜோதிட வல்லுநர் டாக்டர் விஜய் சேது நாராயணன் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது இறை அருளாலியும் குரு அருளாலையும் அவங்க அன்பாலையும் நல்லா இருக்கேன் சார் சார் நீங்க நல்லா இருக்கீங்களா நிறைய உணர்வுல ரொம்ப நல்லா இருக்கும் சபரிநாயகா சரணம் சரணம் என்று உருகி ஒரு முறை கூறினால் சகல தீமையும் சகல துயரமும் சகல தடைகளும் அகலுமாம் சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆர்மீக நஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் வணக்கம்மா சார் ரொம்ப அழகா பாடல சொன்னீங்க சகல தீமைகளும் சகல தடைகளும் அகலுமாம் அப்படின்னு சொன்னீங்க சார் நாங்களும் அதை தான் இப்போ அகலும் அப்பா அகலும் எதிர்பார்த்துட்டே இருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா குரு பயிற்சி வந்தது ராசி பலன் கேட்டாக்க உங்களுக்கு நல்லா இருக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றாங்க ஆனா வாழ்க்கையில பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னாக்க எல்லாருமே ஜாக்கிரதையா இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கு எல்லாருக்கும் கஷ்டம் விடிய மாட்டேங்குது இந்த குரு பயிற்சி யாருக்கு நன்மை தரும் யாருக்கு

ஏன்னா அது அது ஒரு தினசரி பலனாக இருக்கட்டும் அந்த பலனாக இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு அளவு தான் அதை விட உங்களுடைய சுய ஜாதகம் ஜனனகால ஜாதகம் தான் ரொம்ப முக்கியம் பட் எனிவே அது ஒரு கொஸ்டினாக மேடம் கேட்டுட்டனால இந்த குருப்பெயர்ச்சின்னு பார்த்தீங்க எந்த யாருக்கு பொதுவாக நல்லா இருக்கும்னா இது ஜென்ரல் வியூ தாங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதுனத்துக்கு அதே மாதிரி சிம்ம ராசிக்கு அதே மாதிரி துளா ராசிக்கு நல்லா இருக்கும் எப்பயுமே குரு பகவானை வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்தானபலத்தோட பார்வை பலம் தான் நல்லது இதெல்லாம் விட இவன் நம்ம குறிப்பாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இப்போ இது வந்து அதிகாரமாக தான் நமக்கு ஆயிருக்க வந்து இது வக்ரம்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இப்போ இதோட இது வந்து ரொம்ப ஆஹா ஓஹோன்னு சொல்லிக்கிற மாதிரி எதுவும் கிடையாதுங்க பட் இருந்தாலும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் தான் இருக்குமே ஒளிஞ்சு இன்னும் சொல்லப்போனால் சந்தோஷமான விஷயம் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கத்தில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் நவம்பர் மாதம் கடைசிலலாம் பார்த்தீங்கன்னா இதை வேணால் இன்றைக்கி மார்க் பண்ணி வச்சிக்கோங்க இந்த டேட்ஸை நவம்பர் மாச கடைசி டிசம்பரில் இந்த வருஷம் கடைசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கடைசிலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தங்கத்தோட விலை பல மடங்கு ஏறி தான் இருக்கும் அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கோங்க இது பாசிட்டிவ் சைடில் லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஜூன் மாசத்துக்கு அப்புறமா நீங்கள் பண்ண ஆரம்பிச்சுறது ரொம்ப நல்லது இது பொதுவான விஷயங்களாக இருந்தாலும் நடக்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்லாம் இப்போ கிராஷ் ஆகும் பெரிய லெவலுக்கு கிராஷ் ஆகும் இதெல்லாம் ஒரு ஒரு சேஃபர் பிளேயில் பண்ணுங்கள் உடனே கடை கடை கடன் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் மாட்டிக்காதுங்க, லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் தான் ஜெயிக்கும் இன்ட்ராடே பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி மாட்டிக்காதுங்க அதே மாதிரி கேஷ் ரிசர்வ்ஸ் யாராவது வச்சுருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதை சேவிங்ஸ் சைடில் மட்டும் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவுமே இப்போதைக்கு பண்ணுறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது ஜூன் மாதத்துக்கு அப்புறமா லேண்டில் ஆரம்பிங்க கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நன்மை இதை தவிர்த்து இந்த புது விஷயமாக என்ன சொல்லணும் அப்படின்னா ஒரு வருத்தமான விஷயம் சொல்லணும்னா கொரோனா இன்னும் நமக்கு முடியலை அப்படிங்கும் போது அடுத்த இது வந்து புது நேமில் வேணால் வறுமை ஒழிஞ்சு அந்த பேரில் வேணால் மாறி வேணால் வறுமை ஒழிஞ்சு கண்டிப்பாக அது இன்னும் முடியலைங்க அதோட தன்மை இல்லாமல் அதுவும் முடியவும் முடியாது அது வந்து வேற ஒரு பேராக மாறிண்டே வந்துட்டே இருக்குமே ஒழிஞ்சு அதோட நம்ம இருக்க பழகிக்கணும் ஸோ நம்ம அரசாங்கங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் படி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறதும் மாஸ்க் போட்டுக்கிறதும் இந்த மாதிரி விஷயங்கள் பேசிக்காக நமக்கு சொல்லக்கூடிய கைட்லைன்ஸ் வச்சுக்கணும் ஏன்னா புது பேரை கண்டிப்பாக வரும் நீங்கள் வேணால் பாருங்கள் டிசம்பர் மாதத்துலேருந்து திருப்பியும் நம்ம புது புது பேரில் வரும் கடவுள் கருணையில் அது வர வேண்டாம் அதனால் நம்மளோட விஷயங்களில் வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிறதும் அதே மாதிரி நில சரிவுகள் அதே மாதிரி மலை சார்ந்த பகுதிகள் அதே மாதிரி அழிவுகள் ஜாஸ்தியாக தாங்க இருக்கும் ஸோ இப்போ வருஷத்தில் பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்கும் அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த இதுக்கப்புறமா நவம்பருக்கு அப்புறமா படிப்படியான மாற்றங்கள் அதே மாதிரி நல்லா சொல்கிறேன் இந்த யூடியூப்பில் என்ன வேணால் பேசலாம் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற விஷயங்களுக்கு சட்டத்திட்டங்கள் பயங்கரமாக இருக்க போது அதையும் நீங்கள்லாம் பார்க்க தான் போகிறீங்க அதே மாதிரி மீடியா சம்மந்தமான விஷயங்கள்லேயும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சட்டங்கள் வரதான் போகுது அதே மாதிரி யாரெல்லாம் நிறைய பேர் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்களோ நிறைய பேரை ஏமாற்றிட்டு இருக்காங்களோ அவங்க சட்டத்தினால் தண்டிக்கப்பட போகிறாங்க இதுவும் நடக்க தான் போகுது அதே மாதிரி எந்த ஒரு ஒரு விஷயங்கள் அதாவது இப்போ நம்ம எல்லாம் மழை காலத்தில் இந்த மாதிரிலாம் இருக்கும் நிறைய தப்பான இடங்களில் வீடு கட்டிட்டு இந்த மாதிரி இருந்து தப்பு தப்பான விஷயங்கள் யாரெல்லாம் தவறு செஞ்சாங்களோ அதுக்குள்ள பலனை வந்து அனுபவிக்க போகிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்டேட் கவர்மெண்டாக இருந்தாலும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் தக்க நடவடிக்கை எடுத்து பெரிய மாற்றங்கள் ஏற்படும்ங்கிறது தான் இந்த விஷயங்கள் இருக்குது பட் நவம்பர் மாதத்துக்கு அப்புறமா பெரிய மாற்றங்கள் உறுதியாக இருக்கும் பட் இது ஜென்ரலான விஷயங்கள் இதெல்லாம் நம்ம சொல்கிறது விஜய் சேத்து நாராயண் அடியேன்னு சொல்கிறது இல்லைங்க நம்ம மூதாதையர்கள் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ்குடி அப்படிங்கும் பொழுது நம்ம மூதாதையர்கள் சொன்ன பஞ்ச அங்கத்தில் உள்ள பஞ்சாங்கத்தில் சொல்லப்படுற விஷயங்களை தான் எந்த ஒரு ஜோதிடராக இருந்தாலும் சொல்ல முடியுங்க அந்த கூற்றுப்படி இது இப்படி தான் நடந்துட்டு இருக்குங்கிறது தான் உண்மை அன்பர்களே அதனால நீங்கள் யாராவது இந்த குரு பயிற்சிக்கு இப்படி பயந்துக்கணும் அப்படி பயந்துக்கணும்னா நீங்கள் யாரும் பயந்துக்கலாம் வேண்டாம் ஏன்னா இதோட பய பயிற்சின்னு விட இதோட காலங்கள்ங்கிறது அஞ்சு மாதம் இருக்கும் திருப்பியும் போய் இதுக்கு போயிடுவார் நம்மளுடைய மீனத்துக்கு போயிடுவாரு போகும்போது எல்லாருமே மாறும் இது இதோட முழுமையான விஷயங்கள்ங்கிறது இதுதான் உண்மையான கணக்கு அன்பர்களே கண்டென்ஸ்டா சொல்லணும் மண்ணிலையும் பொண்ணுலையும் போட்ட காசு என்னைக்கு வீணாகாது அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க கொரோனா ஒரு மாதிரி வேற பேர்ல வரும் அப்படின்னு சொன்னீங்க இப்பவே வரதுக்கு எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு சார் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளணும்னா என்ன பண்ணணும் உறுதியாக இப்போ இதில் வந்து நம்ம ஹிந்துவாக இருக்கலாம் இஸ்லாமிய சகோதரராக இருக்கலாம் இல்லை கிறிஸ்துவ சகோதரராக இருக்கலாம் அவங்க அவங்க குல வழக்கப்படி என்னென்ன நம்பிக்கை உண்டோ அதை நம்ம நம்பணும் லோக்கா சமஸ்தா சுக்கினோ பவந்து அப்படிங்கும் பொழுது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா நம்ம மட்டும் நல்லா இருக்கணும் நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதோட இன்றைக்கி நம்ம பாருங்கள் இயற்கை சார்ந்த விஷயங்களெல்லாம் நம்ம இழந்தனால தான் இன்றைக்கி வெள்ளத்தில் வந்து எங்கெல்லாம் ஏரி இருந்தால் அங்கெல்லாம் வீடு கட்டினோம் வீடு கட்டினால என்னாச்சு ஏரி இடத்துல தான் நம்ம வீடு கட்டியிருக்கோம் முடிஞ்சு தண்ணி இருக்குன்னா தான் காரணம் அது மாதிரி இதில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா நம்மளுடைய இதெல்லாம் வந்து ஒரு ஜோதிடரோ மித்த எந்த கன்சல்டன்ட்டோ ஒருத்தர் தலையெழுத்தெல்லாம் மாற்ற முடியாத அன்பர்களே அப்போ நம்ம யார் எல்லாருமே சரணாகதி அடைய வேண்டியது சுவாமிகிட்ட அப்போ நம்ம உலக சேமத்துக்காக டெய்லி ஒரு வழிபாடுகள் பண்ணிக்கிறது நம்மளோட அவங்க அவங்க வழக்கப்படி நம்ம ஒரு சுவாமியே கும்பிடுறோமா உலகமும் நல்லா இருக்கணும் எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கும் பொழுது ஹண்ட்ரட் நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம் அதுக்குள்ள வழிபாடுகளை நம்ம செஞ்சுக்கணும் சர்வஜன சுகினோ பவந்தும் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் நேர நினைப்பில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் வணக்கம் அம்மா யார் பேசுறீங்க நான் கௌதமி நான் கௌதமி விழுப்புரம் மாவட்டம் பக்கத்துல மயிலம் பக்கத்துல ஒரு பெரிய கிராமத்துல இருந்து பேசிட்டு இருக்கேன் சொல்லுங்க எனக்கு தான் மேம் கேட்க போறேன் எம்இ முடிச்சேன் மேம் எம்இ முடிச்ச உடனே எனக்கு வந்து காசு வந்துருச்சு காலேஜ்ல மயிலம் காலேஜ்ல அப்போ வந்து ஹஸ்பண்ட் அனுப்புல அப்புறம் கம்பெனில கிடைச்சது அப்பா அப்போ வந்து அப்பாவ கம்பெனிக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் சரி ஓகே நான் கவர்மெண்ட்ல ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பட் அதுக்குள்ளேயும் வந்து ஒரு ரெண்டு மார்க் மூணு மார்க் அந்த மார்க் விட்டுட்டே இருக்கேன் கொஞ்சம் என்ன பரியா என்ன பிரச்சனை எனக்கு ஏன் இப்படி இருக்கு கௌதமிமா கவலையே படாதீங்க புரியுதம்மா கவலையே படாதீங்க உங்க ராசி நட்சத்திரம் சொல்லுங்க என்னோட ராசி சிம்ம ராசி மகன் நட்சத்திரம் மகர லக்கணம் ஓகே கௌதமிமா உங்களுக்கான விடைகளை சார் கேட்கலாம் காலை வணக்கம் கௌதமி மேடம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க சந்தோஷமா அம்மா நல்லா இருக்கீங்கம்மா கவலைப்பட வேணாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கைய மாற்றத்தை திண்டுக்கரை காளியம்மன் சரியா பக்கத்துல வக்ரகாளி அம்மன் இருக்காங்க இல்லையா அந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்க வழிபாடுகள் பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி யமகண்ட நேரத்துல நீங்க செய்ய வேண்டியது கையில கொஞ்சோண்டு கல்லு போட சேர்த்து நீங்க அதோட சேர்த்து என்ன பண்ணுங்க கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டுக்கோங்கம்மா இதுல நீங்க என்ன செய்யணும்னா தலையை இருபத்தேழு தடவை கிளாக் வைஸில் சுற்றிக்கோங்கம்மா சுற்றிட்டு வாஷ் பேசனில் போட்டுண்டே வாங்க இதோட சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகு கால நேரத்தில் கடைசியாக அரை மணி நேரத்தில் சிவபெருமானை நினச்சிக்கிறதும் அதே மாதிரி துர்காதேவியை நினச்சிக்கிறதும் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்குமா நீங்களே உறுதியாக இதே நிகழ்ச்சிக்கு சனிக்கிழமை நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுவீங்க ஃபிப்ரவரி மாச வாக்கில் என்னோடைய வாழ்க்கை மாறிடுச்சின்னா அந்த புகழ் இறைவனுக்கே போய் சேரும் நன்றிமா சார் நல்லது செஞ்சா நல்லா இருக்கும் கெட்டது செஞ்சா நல்லா இருக்க மாட்டோம் பேசிக் ஏறி இல்லைங்களா நல்லது செய்யறவங்க ஏமாற்றப்படுறாங்க பழி சொல்லு ஆளாகிறாங்க இந்த ஏமாற்றுபவர்களின் ஜாதகம் எப்படி இருக்கும் ஏமாறுபவர்களின் ஜாதகம் எப்படி இருக்கும் ஒரு நல்ல கேள்விங்க அதாவது நல்லவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்களே கெட்டவங்க எல்லாம் பண்றாங்களே அப்படின்னா அது ஒரு வருத்தமான விஷயந்தான் அதில் அதுல சொல்லவே முடியாது பட் இது இதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்கிறது தாங்க இந்த நம்ம பிறவி எடுத்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சித கர்மா ஃபேக்டர்ஸ் இருக்குது சஞ்சித கர்மானால் நம்ம செய்த வினை தான் செய்த வினை செய்தவனுக்கே இதில் நம்ம ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னா நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம நல்லவங்களாக இருக்கும் சுவாமியை உருகி தருகி கும்பிடுறோம் கும்பிட்டு நமக்கு கஷ்டம் வருது அப்படின்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே இது ஆராய்ச்சி ரீதியாக சொல்கிறேன் அந்த அது ஒரு பீரியட் ஆஃப் டைம் தாங்க அப்படி இருக்கும் அப்போ அதோடய காரணம் என்ன நம்ம செய்த வினைகளை நம்ம அதை முடிக்கிற வரைக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஆனால் அந்த விதிப்பயன் என்ன பண்ணும் அந்த சுவாமியை நம்பிக்கையோடு நீங்கள் வழிபட்டுண்டே இருக்கும்போது அதோட இது வந்து குறைஞ்சுட்டே போகும் ஒரு ஸ்டேஜில் நீங்களே நினச்சி பார்க்காத லெவலில் யார் ஒருத்தர் அந்த மனிதர்கள் அதாவது ஜோதிடராக இருக்கட்டும் அந்தந்த கன்சல்டன்ட்டு சோக்கால் கன்சல்டன்ட் அவங்கெல்லாம் சாமியெல்லாம் கிடையாது அப்படிங்கும்போது யாராக வேணா இருக்கட்டும் அப்படிங்கும்போது உண்மையாகவே இறைவனை உண்மையான வழிபாடுகளுடன் மனதோட அங்கே போய் டீலெலாம் போடக்கூடாது இதை கொடு அதை கொடுக்குறேன் அதை கொடு இதை கொடு அதெல்லாம் இல்லை ரெண்டுதல் வேண்டாமல் இலான் சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில் அதனால சுவாமியை மனசார கும்பிட்டுண்டே வரும்பொழுது உங்கள் கர்மவினை அழியும் அழிந்தே தீரும் அதுக்கப்புறமா உங்கள் நல்ல தண்ணி உள்ள வரும் சரி அடுத்த கொஸ்டின் கெட்டவங்கள்லாம் வாழ்ந்துகிட்டே இருக்காங்களே அதுவும் அவங்களோட பிறப்பு ஜாதகத்திலே இருக்குங்க இந்த ஜென்மத்தில் அவங்க கெட்டவனாக இருக்கணுங்கிறது விதிப்பை இருக்கும் சில ஜாதகங்கள் நம்ம எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா முற்பிறவையில் அவங்க ஓஹோன்னு இருந்திருப்பாங்க நிறைய புண்ணியம் இருந்திருப்பாங்க ஆனால் கடைசி காலங்களில் அஜிஜம் நம்ம பிள்ளை தப்பே பண்ணலையேன்னு நினைக்கும் போது அதுக்கு தான் நம்ம மூதாதேவிகள் சொல்லும் போது என்ன சொல்லிகிட்டே இருப்பாங்க நிறைய விஷயங்கள் நம்ம செய்யும்பொழுது கடைசி காலங்களில் பாருங்கள் அவங்களுக்கு எதாவது ஆசை இருக்கா ஆசை இருக்கா ஆசை இருக்கான்னு கேட்குறாங்கன்னா அந்த ஆசைதாங்க எல்லாத்துக்குமே காரணம் அது பொதுவாக ஞானிகள் பொதுவாக பொத்தம் பொதுவாக சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படி இல்லை அந்த மாதிரி விஷயங்களில் இருக்கும் பொழுது என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அந்தந்த விஷயங்கள் அந்த அப்பப்போ நம்ம முடிச்சிடும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வழிபாடுகள் பண்ணும்போது இது கேரி ஃபார்வர்ட் ஆகாது ரெண்டாவது விஷயம் அந்த கெட்டவங்க ஏன் வாழ்ந்துகிட்டே இருக்காங்கன்னா அதுவும் கொஞ்ச காலமே அப்போ கெஞ்சவ அடிச்சு விட்டுட்டுருப்பாங்க சில பேர் இதை பண்ணால் அது மாறும் அது மாதிரி அதெல்லாம் பொய்யுங்க அப்படிங்கும்பொழுது இது உண்மையான விஷயம் என்ன எது பண்ணால் எது மாறும் யார் ஒருத்தர் வந்து சுவாமியை மனசார கும்பிடுறாங்களோ அதை வந்து வழிபாடுகள் மூலமாக பண்ணுறாங்களோ இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் இந்த சாஸ்திரம்ங்கிறது வந்து மாற்ற முடியாதது சம்பிரதாயங்கிறது வந்து அவங்க அவங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறது இந்த சுவாமியை நான் அப்படி தான் கும்பிடணும் சாஸ்திரப்படி இப்படி தான் பண்ணணும் சாஸ்திரத்தை சேஞ்ச் பண்ண முடியாது சம்பிரதாயம் எப்படி வேணால் மாற்றிக்கலாம் அப்படிங்கும்பொழுது சுவாமியை நீங்கள் காளியாகவும் போடலாம் அம்பாலமும் கும்பிடலாம் நீங்கள் எப்படி பாவனை பண்ணாலும் கும்பிடலாம் பட் அதோட கரு யார் சுவாமி அப்போ அந்த சுவாமியை உங்கள் ஜாதக ரீதியாக நீங்கள் பார்த்துண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணிக்கோங்க இதுக்காக நீங்கள் கோடி கோடியாக நீங்கள் காசிக்கு போனேன் ராமேஸ்வரத்துக்கு போனேன் அங்கே போனேன் இங்கே போனேன் யாத்திரை போனேன் அதில் இல்லை நீங்கள் இங்கே தான் கோடி ரூபா செலவு பண்ணி ஒருத்தர் கூட்டிகிட்டு போனாலும் அவங்க கூட நீங்கள் டிராவல் பண்ணினாலும் நீங்கள் அண்டத்தில் இருக்கும் ஈசனை நீங்கள் பிண்டத்தில் உணரும் வரைக்கும் அது பரிகாரம் ஆகாது அப்படிங்கும் பொழுது அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுண்டு அதை நீங்கள் என்றைக்கி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அகம் பிரம்மாஸ்மி அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த ரூபமாக அருளோடு இருக்கார் எங்கே இருக்கார் தூண்லையும் இருக்கார் துரும்புலையும் இருக்கார் நம்ம மாத்துலையும் இருக்கார் சுவாமி கோயிலையும் இருக்கார் எல்லா இடத்துலையும் இருக்கார் அவரை நீங்கள் அந்த நீக்கமற இருந்த இறைவனை மனசார நீங்கள் நினச்சிக்கும் பொழுது எப்பேற்பட்ட துன்பங்களில் இருக்கிறவங்களுக்கான நிகழ்ச்சி தான் இது அதுலேருந்து நீங்கள் கண்டிப்பாக உறுதியாக வெளியே வருவீங்க அதே மாதிரி இந்த சும்மா அந்த போலித்தனமாக சும்மா அடிச்சு விட்டுட்டுருக்கவங்க பற்றிலாம் கவலைப்படாதீங்க அவங்கலாம் வந்து காணல் நீர் மாதிரி ஒரு ஸ்டேஜில் காணா போயிடுவாங்க அதுதான் உண்மை சார் பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் ஜாதக ரீதியாக இந்த கிரகம் இந்த இடத்துல இருந்ததுனாக்க நீ நிச்சயமா ஏமாற்றப்படுவ தம்பி அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா உறுதியா அதுக்கு காரணம் என்னென்னா இப்போ மனமே ஏமாற்றப்படும் அப்படின்னு வரும்போது எதிரி துரோகி பொழுது சிம்பிள் தாங்க இப்போது ஒரு செட் ஆஃப் பிளானெட்ஸ் இருக்குது ஒரு பாசிட்டிவாக அந்த ஜாதகத்துக்கு இதுக்காக குரு பகவான் எல்லாத்துக்கும் கொடுத்துருவார் சுக்ர பகவான் எல்லாருக்கும் கொடுத்துருவார் அப்படியெல்லாம் கணக்கு கிடையாதுங்க இதெல்லாம் நீங்கள் பேசிக் தியரிக்குள்ளே போகாதீங்க இந்த பொதுவான பலன்குள்ளே போய் மாட்டிக்காதிங்க அன்பர்கள் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கும்பொழுது அந்த சுய ஜாதகத்தில் ஒருவேளை அவங்க வந்து அசுர கு குடும்பத்தில் உள்ள ஜாதக குடும்பமாக இருந்தால் அதுக்குன்னு அசுர குடும்பம்னால் நீங்கள் தப்பாக எடுத்துக்கக்கூடாது அந்த மாதிரி பிளானட்டோரியல் பொசிஷன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட் பிளானட்ஸ்ன்னு சில கணக்கு இருக்கும் அதில் ஆறாம் பாவாதிபதினு சொல்லக்கூடியது அப்போ அந்த நேரத்தில் என்ன ஆகும் சத்ருக்கள் சத்துருக்கள்னா மறைந்திருந்து சத்துருக்கள் அதே மாதிரி எட்டாம் பாவம் வரும் பொழுது அந்த காலங்கள் நடக்கும் பொழுது அந்த அதோட தொடர்புகளில் வரும் பொழுது ஆகும்னா அந்த டயத்தில் ஒரு உழுக்கு உழுக்கும் அப்போ தான் இந்த டயத்தில் தான் என்ன ஆகும்னா அந்த துரோகிகள்லாம் எங்கே இருக்காங்களோ எல்லாம் லைனில் வருவாங்க இதை நீங்கள் ஒரு பாசிட்டிவ் சைடில் எடுத்துக்கணும்னா அந்த டயத்தில் இந்த மாதிரி வருதுன்னா அந்த தெய்வ வழிபாடு பண்ணிகிட்டே இருக்கிறவங்களுக்கு அந்த இன்ஸ்டிங்ஷுவல் பவர்ஸ் கிடச்சிரும் நீங்கள் வந்து அது எப்படிப்பட்ட இதாக இருந்தாலும் அந்த இன்ஸ்டிங்ஷுவல் ப மனசை சொல்லும் ஏதோ நமக்கு கெட்டது நடக்க போகுதுன்னு தோணும் அப்போ நீங்கள் கரெக்டான நபரை நீங்கள் தேர்ந்தெடுங்க உங்களுடைய குருமார்கள் இருந்தாங்கன்னா அவங்கள போய் பாருங்கள் அதுக்குள்ள வழிபாடுகளை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதில் நல்ல ஜோதிடரை போய் பார்த்து அதுக்குள்ள வழிபாடுகளை தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கும் போது அதுலேருந்து வெளியே வந்துடலாம் பட் இதோட மானமோட கணக்குப்படுது அதுவும் ஜாதகத்தில் உண்டுங்க இந்த மாதிரி கணக்குகள் இருக்குது அதே மாதிரி சில நேரங்களில் என்ன ஆகும்னா அஸ்தமன ஜாதகம்னு சொல்லியிருக்கும் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எதை கண்டாலும் பயம் அவங்களுக்கு சரிங்களா அந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுதும் அதையும் சுய ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துட்டேன் அதுக்குள்ள வழிபாடுகளை மட்டும் தெரிஞ்சு சூட்சமமா தெரிஞ்சு நீங்க பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து நீ வெளி வந்துருவீங்க சார் நீங்க தாந்திரிக் அஸ்ட்ராலஜி எக்ஸ்பர்ட் இல்லைங்களா அதனால இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேக்குறேன் இப்போ நீங்க சொன்னீங்களே ஒரு மனிதனுக்கு உழுக்கிற நேரம் அப்படின்னு சொல்லி கஷ்டங்கள் வந்து சூழக்கூடிய நேரம் அந்த நேரத்துல எங்களை ஸ்ட்ராங்கா பிடிச்சு வச்சிருக்கிற மாதிரியான ஒரு தாந்திரீக ஜோதிட பரிகாரம் ஒன்னு சொல்லுங்க சார் மேம் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல வரும்போது நான் அடிக்கடி டெய்லி நிகழ்ச்சின்னு நான் சொல்றது தாங்க இதை பொறுத்த வரைக்கும் முதல்ல உங்கள் சுய ஜாதகத்தை தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க இது நீங்கள் இங்கே போங்க அங்கே வாங்க ஏன்ட்ட வாங்க அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடத்தை நீங்கள் போய் பார்த்துக்கோங்க அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது யார் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்குறாங்கன்றதை பார்த்துட்டு அந்த கிரக அரசரை கும்பிடக்கூடாது கிரக அரசர்ன்னு கிரகங்களை தான் கிரக அரசர்ன்னு சொல்கிறேன் அப்போ அந்த கிரகங்களை நீங்கள் வழிபடக்கூடாது அவங்களோட தேவதா அதே மாதிரி அவங்களுக்கு இன்னொரு தேவதா உண்டு சரியா இந்த தேவதா யாருன்றதையும் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுண்டு அந்த வழிபாடுகளை அந்த கிரகங்கள் யார் பிளானெட் கொடுக்குறாங்களோ பிரச்சனை கொடுக்குறாங்களோ அந்த வழிபாடையும் பண்ணிவிட்டு முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது விநாயகரோட வழிபாடு அதே மாதிரி எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் குலதெய்வ வழிபாடு அது இருக்கலாம் காளியாக இருக்கலாம் இல்லை ஒரு கிராம தேவதா அப்படிலாம் நினைக்கக்கூடாது நம்ம குலத்தை காத்து நிற்கக்கூடிய தெய்வம் நம் குல தெய்வம் அப்போ அந்த குலதெய்வத்தோட வழிபாடையும் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன பண்ணுங்கன்னா உங்கள் வீட்டில் விநாயகரோட திருவுருவ படம் இருக்கும் பட்சத்தில் <im> கண்டிப்பாக எல்லா இந்து தர்ம இதில் இருக்கிறவங்களும் பார்க்குறோம் அவங்க வீட்டில் இருக்கும் இதே மாதிரி நிறைய வேற்று மத நண்பர்களும் இதை பார்க்குறீங்க அது எனக்கு தெரியும் நல்லா தெரியும் அப்படிங்கும்பொழுது அவங்கவங்க வழக்கத்துக்கு என்ன தெய்வத்தை நீங்கள் நம்புறீங்களோ நீங்கள் எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்கள உற்று நோக்கி பாருங்கள் அந்த உற்று நோக்கி பார்த்துட்டு வேறு எதுவுமே நீங்கள் வேண்ட வேண்டாம் அப்போது இது நம்ம ஹிந்து தர்மத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லிடுவோம் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்க நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா அவரை மனசார நினச்சிக்கிறது அதுக்கப்புறமா நீங்கள் கையில் வந்து கொஞ்சோண்டு நீங்கள் விளக்கெண்ணையும் அதே மாதிரி வேப்பெண்ணையும் கையில் உள்ளங்கையில் லைட்டாக தேய்ச்சிக்க வேண்டியது அதே மாதிரி காலில் உள்ளங்காலில் வந்து விளக்கெண்ணையும் வேப்பெண்ணையும் தேய்ச்சிண்டு ஒரு பத்து நிமிஷம் பெசாமல் உட்காந்துக்கோங்க பத்து நிமிஷம் பெசாமல் உட்காந்துண்டு இது எடுத்துக்கோங்க பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க பச்சை கற்பூரத்தை உங்கள் ஆற்றுக்கு உங்கள் முன்னாடி இதில் நீங்கள் வடக்கில் ஏற்றணுமா தெற்கில் ஏற்றணுமா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கேட்காதிங்க எந்த திசையில் வேணால் ஏற்றலாம் அதுக்கு திக்கும் கிடையாது இதுவும் கிடையாது ஸோ எந்த இடத்துல உங்களால் ஏற்ற முடியுமோ நேராக உட்காந்துட்டு சுவாமியை பார்த்துட்டு இங்கே உட்காந்துக்கோங்க அதை அப்படியே பாருங்கள் ஒரு ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டே இருங்க பார்த்துட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா போகும்போது வீட்டுக்கு அது பா டாய்லெட்லேயோ பாத்ரூமில் போயிட்டு கொஞ்சோண்டு கல்ப்பு எடுத்துக்கோங்க அதை வாஷ் பேசினில் தட்டு இதில் எடுத்துக்கோங்க கப்பில் எடுத்துக்கோங்க அதை லூக்குவாம் வாட்டராக இருக்கட்டும் லைக் ஒரு கொஞ்சோண்டு சுடு தண்ணியாக இருக்கட்டும் அதை போட்டுட்டு உங்களோட ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் அதாவது அதை கழிவு பாதைகளில் போகக்கூடிய இதையும் அதே மாதிரி காலையும் கழுவிட்டு நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு படுங்கள் இதை நீங்கள் செஞ்சு செஞ்சு பாருங்கள் இதை ரெகுலராக செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து எந்தெந்த மூளைகள் இதை நீங்கள் ஒன்றே வாஸ்துன்னு நினச்சிக்காதீங்க ஒன்றே எல்லா எல்லா திக்குலேயும் கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுட்டு படுத்துருங்க படுத்துட்டு மறுநாள் காலையில் இதை எடுத்துகிட்டு நீங்கள் எடுத்துருங்க இது என்ன பண்ணோன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸோட தன்மையை வந்து குறைச்சிரும் அதே மாதிரி நீங்கள் அந்த ஜாதகத்தையும் பார்த்துட்டு இந்த வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது அந்த வீரியத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது இதை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஏமாறுறதுலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம் நண்பர்களே ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க சார் மிக்க நன்றி ரொம்ப நன்றிமா அதே மாதிரி வருஷா வருஷம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம சபரிமலை யாத்திரைக்கு போறவங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டு இருக்கோம் அது கடமையா செஞ்சுட்டு இருக்கோம் உதவின்னு சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி விஷயங்கள் இந்த வருஷம் சில காரணங்கள்ல பர்சனல் ரீசன்ஸ்னால சபரிமலைக்கு மாலை போட முடியலை பட் இருந்தாலும் மார்ச் மாசத்துல நம்ம மலைக்கு மாலை போடுவோம் ஒருவேளை போன வருடம் அதுக்கு முன்னாடி முன்னாடி வருடத்துலேயே கூட வரணும்னு ஆசைப்பட்டவங்க வர்ற மாதிரி இருந்தால் அந்த டயத்தில் மணி மாலை போட்டு வரலாம் ஒருவேளை நீங்க பொருளாதார ரீதியாக ரொம்ப சிரமத்தில் இருக்கோங்க எங்களால எதுவுமே செய்ய முடியல ஆனால் சபரிமலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களாக இருந்தால் இந்த வருஷமும் நான் அந்த இது பண்றோம் விருப்பமாக இருக்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொண்டீங்கன்னா உண்மையாகவே பொருளாதார ரீதியான பிரச்சனையில் இருக்கீங்கன்னா அதுக்கான பூஜைகளுக்கு உள்ள விஷயங்களும் நீங்கள் ஊருக்கு போகும்போது என்னென்ன உதவிகள் செய்யணுமோ செய்யலாம் அதே மாதிரி தாந்திரிக ரீதியான சில பொருள்கள் நம்ம தரப்போகிறோம் அந்த தரப்போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது இலவசம் கிடையாதுங்க அந்த பொருள் வந்து பண சம்பந்தமான விஷயங்களுக்கு உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் அது மூலிகை ரீதியாகவும் சில பொருள் ரீதியான விஷயங்களும் கொடுக்கிறோம் பானலிங்கம் வேணும் கேட்குறவங்க தாராளமாக நீங்கள் வந்து சென்னை திருச்சியில் வந்து வாங்கிக்கலாம் கொரியர் சார்ஜஸ் கொடுக்கணும் ஊருக்கு வெளியே அனுப்பிச்சி வச்சிடறோம் இதோட சேர்த்து உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னாலும் இந்த மாதிரி நிறைய தாந்திரிக ரீதியான விஷயங்களும் கொடுக்குறோம் நண்பர்களே மிக்க நன்றி புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்